வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசுனி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் வெளியாகும் தேர்தல் முடிவுகள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பால் ரசிக்கப்படக்கூடியவை என்பதில் ரகசியம் ஏதும் கிடையாது இந்த நிமிடத்தில் நிலைமை அவருக்கு சாதகமாக இல்லை தமக்கு பாதகமான முடிவுகள் வெளியாகின அல்லது வெளியாகலாம் என்று கருதும் இடங்களில் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு கோரப்போவதாக அவரே கூறியுள்ளார் இன்னமும் முடிவு அறிவிக்கப்படாத எதிர்பார்த்த அளவில் வாக்கு எண்ணிக்கைகள் இல்லாத இடங்களில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் அவர் அதற்காக உச்ச நீதிமன்றம் செல்ல போவதாக அறிவித்துள்ளார் அவரது சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டன விட்டன வாக்கு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனு புரிகின்றது தேர்தலில் யார் ஜெயித்தாலும் அதன்பின் ஒரு சட்ட போராட்டம் தவிர்க்க முடியாதபடி இருக்க போகின்றது அமெரிக்க உச்ச நீதிமன்றம் இன்னும் எந்த மனுவுக்கும் பதிலளிக்கவில்லை ஜனாதிபதி டிரம்பின் சில பேச்சுக்கள் பல குழப்பங்களை ஏற்படுத்தின ஏற்படுத்துகின்றன உதாரணமாக நேற்று புதன்கிழமை அதிகாலையில் ஒரு சம்பவம் வெள்ளை மாளிகையில் நடந்தது பல மாநிலங்களில் வாக்குச்சீட்டுகள் இன்னும் எண்ணி முடிக்கப்படாத நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் முன் தோன்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் தாம் வெற்றி பெற்று விட்டதாக பொய்யாக அறிவித்தார் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதை எதிர்த்து பேசிய ட்ரம்ப் அதில் மோசடி நடந்துள்ளது அந்த முடிவுகளை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அவர் மேலும் பேசியபோது இப்போது நடந்தது அமெரிக்க தேர்தல்களின் மிக அரிதான மோசடி இது நம் தேசத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு பெரிய மோசடி சட்டத்தை முறையான முறையில் பயன்படுத்த வேண்டுமென்று நாங்கள் விரும்புகின்றோம் எனவே நாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வோம் அனைத்து வாக்குகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்றார் ஆனால் ஜனாதிபதி டிரம்ப் மோசடி என்ற அவரது குற்றச்சாட்டை நிரூபிக்க எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை அதேபோல போல உச்ச நீதிமன்றம் செல்வோம் என்று கூறிய அவர் உச்ச நீதிமன்றத்தில் அவர் இந்த அடிப்படையில் குற்றச்சாட்டை முன்வைத்து வழக்கை தொடருவார் என்பதை விவரிக்கவில்லை ட்ரம்ப் பிரச்சார குழுவும் பிற குடியரசுக் கட்சியினரும் மிச்சிகன் மாநிலத்தில் வாக்குகள் எண்ணப்படுவதை தடுக்கும் முயற்சியில் நீதிமன்றங்களில் மனு செய்தனர் பிற மாநிலங்களிலும் பல்வேறு புகார்களை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்துள்ளனர் தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிராக ஏராளமான மனுக்கள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் அவை தேர்தல் முடிவுகளை தலைகீழாக மாற்ற முடியாது என்று சட்ட கூறுகின்றார்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் இடம்பெற்ற வாக்களிப்பு நடைமுறைகள் மற்றும் எண்ணும் நடைமுறைகளுக்கு ஆட்சேபணிகள் இருக்கக்கூடும் ஒருவேளை அதை நீதிமன்றங்கள் முறைகேடு என்று ஏற்றுக்கொள்வதும் நடக்கலாம் உதாரணமாக சில வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு நேரம் முடிந்த பின்னரும் தாமதமாக வந்தவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் என்று வெவ்வேறு மாநிலங்களில் நீதிமன்றங்களில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதே போல பழுதடைந்த வாக்குச்சீட்டுகளுக்காக புதிய வாக்குச்சீட்டு கொடுக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி உள்ளன ஆனாலும் இவை போன்று ஆங்காங்கே நடைபெற்ற சம்பவங்கள் இறுதி முடிவை தீர்மானிக்குமா என்பது அமெரிக்க சட்டத்தில் தெளிவாகவில்லை குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இருதரப்பினருமே மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரை செல்ல தயாராக வழக்கறிஞர்களின் படைகளை குவித்துள்ளனர் இருதரப்பு வழக்கறிஞர்கள் படையிலும் அமெரிக்க தேர்தல் சட்டத்தின் அதிகுச்ச வழக்கறிஞர்கள் உள்ளார்கள் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் போது கனடாவில் EST நேரம் அதிகாலை ஒரு மணி வாஷிங்டனிலும் இதே நேரம்தான் இப்போதும் தொடர்ந்து தகவல்கள் வந்தபடி உள்ளன இறுதி முடிவு தெரியும் வரை யாரும் தூங்கப் போவதில்லை